வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 84 ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆறாம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். ஆமேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். இந்த பள்ளத்தாக்கை நான் எப்படி கடப்பேன், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம் என்று நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் இப்போ ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஆமேன். பள்ளத்தாக்கு வரும்பொழுது நீங்கள் நின்று விடாமல் அதில் நடந்து கொண்டே இருங்க. தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பாக அதை ஒரு களிப்பின் நீரூற்றாக கத்தர் மாற்றுவார். அது ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஆண்டவரையே பிடித்து கொண்டு நடக்க நமக்கு ஒரு களிப்பின் நீரூற்றை கத்தர் கொடுப்பார். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்போ உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கலாம். என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, முரட்டு ஸ்வாவம், என் கணவர் ரட்சிக்கப்படலை, ஒரு குடிகாரராக இருக்கிறார், அல்லது தவறான உறவுகளுக்குள்ளே பிள்ளைகளும் கணவரும் மனைவியும் சிக்கி இருக்கிறார்களே, எப்படி விடுதலை கிடைக்கும் என்று வேதனையோடு கூட நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். எதிர்த்து பேசுகிறாங்க பிள்ளைங்க, கீழ்ப்படுதலே இல்லை, ஜெபிக்கிறதில்லை, ஆண்டவரை தேடுறதே இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு என்று யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றப் போகிறார். தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு அழுகை வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படுமா கட்டப்படாதா என்கிற வேதனையோடு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கத்தர் உருவ நடந்து அதை சந்தோஷமாய், சந்தோஷத்தின் வாய்க்காலாய் கத்தர் மாற்றப் போகிறார். ஆகவே திருமண தடைகள் மாறுகிற ஒரு நேரத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கற்பத்தின் கனி இல்லாததுனால அன்னாலை போல ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நேரம். ஒருவேளை உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்லாததினால, அல்லது பொருளாதாரத்தில் நெருக்கடியினால நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். எப்பொழுது மாறும், என்று மாறும் இந்த நிலைமை என்று நீங்கள் உள்ளத்தில் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின ஆண்டவர் இப்போ நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களே, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹாலெலூயா. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் காரியங்களிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? குடும்ப வாழ்க்கைக்காக, நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒருவேளை கணவன் அன்பா இல்லை, கணவன் வேதனைப்படுத்துகிறான், மனிப்பில் மனைவியால் நிம்மதியாக வாழ முடியல, இப்படியெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருந்தால் இன்றைக்கு இப்பொழுது கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை நம்ம மே சொன்ன ஏற்கனவே சொன்ன அத்தனை காரியங்கள் ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், அல்லது பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். நிறைய குடும்பங்களில் வியாதிகள், நிறைய குடும்பங்களில் கேன்சர் கட்டிகள், பலவிதமான போராட்டங்கள், அது நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டு அந்த பள்ளத்தாக்கில் உருவ நடந்து கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, தாவீது சொன்னாரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னாரே. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? அந்த பலவீனமாக பள்ளத்தாக்கில் அழுது கொண்டே போய்கொண்டு இருக்கிறீங்களா? வலி தாங்க முடியலை, அரிப்பு தாங்க முடியலை, ஸ்கின் அலர்ஜி தாங்க முடியலை, கிட்னி ப்ராப்ளம், வயிற்று வலி, அல்சர்
ப்ராப்ளம். இன்னைக்கு கூட அந்த லைவ் சாட்டில் எத்தனையோ பேர் அல்சர் ப்ராப்ளத்துக்காக அல்லது தங்களுக்கு அருமையானவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, ஆப்ரேஷன் நடக்கிறது, இதற்காகலாம் ஜெபிக்க சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்களே. இப்போ நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட உட்கார்ந்துருக்கலாம் இல்லையா? மரண பள்ளத்தாக்கு, என் குடும்பத்தில் ஒரு மரண பள்ளத்தாக்கு, ஒரு வியாதி, இந்த வியாதி கிட்னி ப்ராப்ளம், அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணணுங்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியலை, ஹார்ட் ப்ராப்ளம், வேதனை, இப்படி பலவிதமான வியாதிகளின் மத்தியில் நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டு இருக்கிறீங்களா? லிட்ரலாக அப்படியே அழுது கொண்டு இருக்கலாம், ஒருவேளை இருதயத்துக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும், அது மரண பள்ளத்தாக்காக இருந்தாலும், ஒரு பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். ஆமென். நீங்கள் பலவீனத்தின் நிமித்தம் அழுது கொண்டிருந்தால் நீங்கள் பலன் அடைவீர்கள். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் அழுது கொண்டே தங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறாங்களோ, அவர் வீடுகளுக்குள்ளே இந்த ஆண்டவரே அழுகை மாறுவதாக, களிப்பு உண்டாவதாக, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக அழுதெழுது ஜெபிக்கிறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவர்கள் வீடுகளுக்குள்ளே உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அழுகையின் ஆண்டவரே பள்ளத்தாக்கை கடந்து செல்ல கிருபைத்தாங்க. போதும் ஆண்டவரே, அழுதது போதும் ஆண்டவரே, சீக்கிரமாக பிள்ளைகளை விடுவிப்பீராக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பீராக, பொல்லாத மனுஷருடைய கைகளிலிருந்து விடுவிப்பீராக, வீட்டுக்குள் இருக்கிற எல்லா வேதனைகள் ஆண்டவரே, தவறான பழக்க வழக்கத்தினால, சத்ருவின் கிரியைகளினால வருகிற அந்த அழுகை மாறுவதாக ராஜா. நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.